தடுப்பூசி வந்து வீணடிக்கப்படுறதுல தமிழகம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான காரணங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணங்களால தடுப்பூசி வீணடிக்கப்பட்டிருக்கும்? இல்ல இது முழுக்க முழுக்க மக்கள் இதை வந்து உபயோகப்படுத்தாத காரணத்தினாலதான். அதாவது விழிப்புணர்ச்சி நாம் இதற்கு கொடுத்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் ஒரு சில தீய சக்திகளும் தடுப்பூசிக்கு எதிராக தேவையற்று பொதுமக்களை பதட்டப்படுத்தி அனாவசியமாக இது குறித்த பல சந்தேகங்களை எழுப்பி மக்களை குழப்பத்திலே அழுத்தியதுதான் இந்த வேஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த காலாவதி ஆனதன் காரணம். உதாரணத்திற்கு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இது வந்து என்ன சோதனை எலிகளா, மக்கள் என்ன சோதனை எலிகளா என்று கேட்டது. அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் உட்பட தொடர்ந்து இந்த தடுப்பூசிகள் குறித்து சந்தேகங்களை எழுப்பி மக்களை குழப்பி விட்டனர். சமீபத்துல நடிகர் விவேக் மரணத்துல கூட தேவையற்ற முறையில விமர்சனங்களை முன்வைத்தது மக்களை ஒருவித ஐயப்பாட்டோடு அணுக வைத்தது இதையெல்லாம். ஆனால் இதை இதை பேசியவர்கள் அத்தனை பேருமே முதல் நபர்களாக தடுப்பூசிக்கு சென்று அவர்கள் அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர் என்பதை மக்கள் மறந்து விட்டார்கள். அதனால இந்த வேஸ்டேஜுக்கு முழு காரணமுமே உறுதியாக எதிர்கட்சிகள் தான். இந்த ஆக்சிஜன் இருப்பு வந்து நமக்கே போதுமான அளவு வச்சுக்காம வெளி மாநிலங்களுக்கு எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுல வெளிப்படை தன்மை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது குறித்த உங்க கருத்து என்ன? இல்ல இல்ல, ஆக்சிஜன் வந்து முழுக்க முழுக்க நம்மிடையே இருப்பு இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு வந்து இருப்பு மட்டுமல்ல, தினந்தோறும் நம்முடைய உற்பத்தியானது நம்முடைய தேவையை விட அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சமீபத்துல பல மாநிலங்களில் ஏற்பட்ட கூடிய அந்த தேவை டிமாண்ட் தட்டுப்பாடு என்று சொல்வதை விட டிமாண்ட் அதிகரிக்கும் போது தேவை அதிகரிக்கும் போது வைசாகிலிருந்து விசாகப்பட்டினத்திலிருந்து அங்க இருக்கிற யூனிட்ல இருந்து ரயில் வண்டிகளின் மூலமாக பல மாநிலங்களுக்கு அனுப்புறாங்க. அப்போ சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரான்னு சொல்றதோட சென்னையிலிருந்து திருப்பதி போன்ற நகரங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நாகர்கோவில்ல அல்லது கன்னியாகுமரியில நமக்கு அவசரமா ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு சொன்னா சென்னையிலிருந்து நாம் வந்து அனுப்புவதற்கு பதிலாக திருவனந்தபுரத்துல இருந்து அனுப்புறது ஈஸி, 40 கிலோமீட்டர் தான் போயிடலாம். ஆனா சென்னையில இருந்து 600 கிலோமீட்டர். அதே மாதிரி நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து பாலக்காடு அனுப்புறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு அனுப்பலாம். அப்ப அங்கெல்லாம் இங்க எது எப்பொழுது தேவை என்பதுதான் முக்கியமே தவிர என் மாநிலத்துக்கு இல்ல ஓ மாநிலத்துக்கு இல்லைன்ற சண்டை அவசியமற்றது. இதுவும் தவறான அணுகுமுறை, எதிர்கட்சிகளுடைய மலிவான தரம் தாழ்ந்த மிக மோசமான அரசியல். இப்போ ஆக்சிஜன் சொல்றது மாதிரியே ரெம்டெசிவிர் மருந்தையும் சொல்றாங்க, அதுவும் தமிழகத்துக்கு போதிய அளவு இல்லை. ஸோ இதை வந்து கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு தமிழகத்துக்கு வழங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெம்டெசிவிர் பொறுத்தவரையிலும் 30ஆம் தேதிக்கு உள்ளாக தமிழகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான பட்டியலை இப்பொழுது இன்று காலை அறிவித்திருக்கிறார்கள். அதனால தமிழகத்துல ரெம்டெசிவிர் வந்து ஷார்டேஜ் தட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்பே. பிசிஆர் கிட்ஸ் எல்லாம் நம்ம அதிக விலை கொடுத்து வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசியை இந்தியால தயாரிக்க மாதிரியே பிசிஆர் கிட்ஸ் இந்த மாதிரி உபகரணங்களை ஏன் இந்தியால தயாரிக்க கூடாது? சோ அதனால அதனோட விலை எல்லாம் குறையும் அப்படின்ற கேள்விகளும் முன் வச்சிருக்காங்க. அது தயாரிக்கிறதுக்கான நம்ம நம்ம கிட்ட வசதிகள் இருக்கா, ஏன் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம்? அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து இப்ப நீங்க தடுப்பூசி கூட வேக்சினுடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? இதனுடைய மூலப்பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் வருது. அதை நம்ம மறக்க முடியுமா என்ன? தொழில்நுட்பம் என்பது நம்மை விட மேற்கத்திய நாடுகள்ல அதிகமா இருக்கதான் செய்யுது. அதனால அதை நம்ம அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. நம்மை பொறுத்தவரையில சரியான முறையில கிடைக்குதா இல்லையான்றத பார்க்கலாம். இங்க நம்ம உள்நாட்டுல தயாரிக்கக்கூடிய பொருட்களை நம்ம உள்நாட்டிலேயே தயாரிப்பதுல தவறு இல்லை. இன்னைக்கு பாரத் பயோடெக்கும் சரி அல்லது சீரமும் சரி மிக சிறப்பான முறையில இந்த இதை நோய் தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து
இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் என்கிற பெயர்ல மக்களை பதட்டப்படுத்துவது மிக மிக தவறான விஷயம். நேர்மறையான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதாரத்துறை பணியாளர்களும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தியாகம் செய்து இந்த கொரோனா தொற்றை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல தேவையற்ற வதந்திகளோ தேவையற்ற பதட்டங்களையோ நாம் உருவாக்கவே கூடாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவசியமே இல்லை. இந்த சூழல்ல வந்து அனைவருக்கும் தடுப்பூசி அப்படின்ற திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தடுப்பூசியோட விலையையும் வந்து நேற்று சீரம் நிறுவனம் 2 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. சோ இந்த நிதி நெருக்கடியில வந்து மாநிலங்கள்லாம் இருக்கும் தடுப்பூசி வாங்குறதுல, இந்த சமயத்துல அனைவருக்கும் தடுப்பூசி அப்படின்ற திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்த முடியும்? அனைவருக்கும் தடுப்பூசி என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அரசு, அதாவது மத்திய அரசு மருத்துவ அரசு மருத்துவமனைகளில் போடக்கூடிய அனைவருக்கும் தடுப்பூசி இலவசம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனியார்கிட்ட வந்து இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு பலர் தயாராக இருந்தால் அவர்களும் அதை செய்ய, தனியாருடைய பங்களிப்பு அவசியம் தேவை. ஏனென்று சொன்னால் நாம வந்து மிக விரைவில் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கூட ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது, 2 தடுப்பூசிகளையும் செலுத்தி கொண்டவர்களுக்கு கொரோனாவினுடைய அந்த தொற்றானது, கொரோனா தொற்றானது அது வந்து வந்தால் கூட அவர்களுக்கு உயிரிழப்போ அல்லது மிகப்பெரிய கேடோ ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறது ஐசிஎம்ஆர். அதே மாதிரி பாரத் பயோடெக் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது 100% உயிரிழப்பு கிடையாது, ஆனால் 78% வந்து தொற்று வராது. மீதி அப்படியே வந்தாலும் அவர்களை அது ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல நாம நேர்மறையான சிந்தனையோடு செயலாற்றுவதுதான் நல்ல விஷயம். சார், இன்னொன்னு இப்ப மக்கள் மத்தியில பாக்குறது என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல தடுப்பூசி செலுத்தி கொண்டதால இறந்து போறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம கேக்குறோம். 100% அப்படி கிடையாது. பட் இதை பார்க்கும் போது மக்கள் வந்து அந்த நோட்டிபிகேஷன், அதாவது தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க, அதுல நீங்க போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு எதுவும் கிடையாது, அரசாங்கம் அதுக்கு வந்து பொறுப்பேற்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த விஷயத்த வந்து மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அரசு உதவி செய்யும், அப்படி ஏதாவது விஷயங்களை மாத்தினா தடுப்பூசி போட்டுக்க இன்னும் நிறைய மக்கள் ஆர்வமா முன் வருவாங்க, அரசாங்கம் பாத்துக்கும் அப்படின்ற தைரியம் இருக்கும் இல்லையா? சோ இந்த திட்டம் கொண்டு வரலாமா? இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லைங்க, இப்போ தடுப்பூசி செலுத்தி கொண்டது நேரடியாவே சொல்றேன், விவேக் விஷயத்துல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வருது. தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் காக்கை உட்கார பனை மரம் விழுந்த கதையை தான் இது. ஏனென்றால் தடுப்பூசி செலுத்தி கொண்டதால் ஒருவர் உயிரிழந்தார் என்பது அறிவியல் பூர்வமாக ஏற்கப்படாத, அது வந்து நிரூபிக்கப்படாத ஒன்று. அதனால அதை வந்து இதுதான் சொல்றேன், எது எல்லாத்தையுமே எதிர்மறையாவே பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி. இது ரொம்ப தவறு. திருமாவளவன் அவர்கள் இந்த விவேக் விஷயத்துல மிக பொறுப்பற்ற முறையில நடந்து கொண்டார். ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லி இருக்க வேண்டும், மக்களே யாரும் இது போல நினைக்காதீர்கள், அவர் தடுப்பூசி செலுத்தி கொண்டதால் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால், நான் உதாரணமாக இருக்கிறேன், நான் 2 தடுப்பூசிகள் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஆகணும் சொல்லிருக்கலாம் வேணாமா? இப்ப நான் சொல்றேங்க, நான் 2 தடுப்பூசி செலுத்திக்கிட்டேங்க, எனக்கு ஒன்னும் ஆகவே, நான் நல்லா இருக்கேன், இவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் ஒரு பொறுப்புள்ள நபர் பேச வேண்டும், ஒரு பொறுப்புள்ள தலைவர் பேச வேண்டும், ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பேச வேண்டும். அதை விட்டுட்டு தடுப்பூசி செலுத்தினா, தடுப்பூசி செலுத்தினதுனால எப்படிங்க ஒரு மரணம் நிகழும், அதற்கான வாய்ப்பே இல்லைன்றதுதான் உண்மையான விஷயமே. 100% பிளாக் விவேக் இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாள் எப்படி 100% பிளாக்? அதனால ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை அவர்களுடைய மருத்துவர்களிடம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டு வரலாம். அதாவது அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கணும். தடுப்பூசி செலுத்துறதுக்கு ஹை பிபி வந்து அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் விஷயமே. சோ ஒவ்வொருவருடைய உடல்நிலையும் அவர்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு சில பேர் வந்து ஒரு மருத்துவர் கூட சொன்னதை பார்த்தேன், அவங்களுக்கு ஃபுல் செக்அப் பண்ணுன்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல 100 பேருக்கு நம்ம வந்து தடுப்பூசி செலுத்தணும்னா அவங்களுக்கு செக்அப் எல்லாம் பண்ணிட்டு செய்யணும்னா நீங்களே சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 2 பேருக்கு கூட செய்ய முடியாது. இது எல்லாமே மக்களை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கூடாது என்ற ஒரு சில விஷயங்களுடைய திட்டமிட்ட சரிதான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே. அதனால இதெல்லாம் புறந்தள்ளிடுங்க, தடுப்பூசி செலுத்திக் கொள்வதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒருவேளை அலர்ஜி
அல்லது ஜுரம் வரலாம், தெளிவா சொல்றாங்க ஜுரம் வரலாம். அது ஏன்னா ஒரு ஃபாரின் பாடி உள்ள போகும்போது ரியாக்ட் ஆகும்போது இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தாய்மார்கள் எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்களுக்கு போய் தடுப்பூசி போலியோவோ இல்ல பண்றான் போலியோவோ இல்ல மற்ற ஊசி எல்லாம் போடும் பொழுது டாக்டர் சொல்லுவார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் இருக்கும், நீங்க அதை பாத்துக்க, அதுக்கு ஏத்த மாதிரி மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க. இப்படிதான் இதுலயும் நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது அலர்ஜி ஏற்படலாம், அதனாலதான் அவர் அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. சோ இதெல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவ்டு, இதுல தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை நாம வந்து தடுப்பூசி போடுவதால் தான் உயிரை காப்பாற்ற முடியும் இந்த தொற்று என்பதை தான் அதிகமாக அவசியம்.